ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம், கண்டிப்பாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கெச்சப் இல்லைன்னா க்ரீன் சட்னியோட சேர்ந்து சாப்பிட்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தடிமனான சேமியாவை பார்த்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா ஓரளவு நல்லா வறுத்து எடுத்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்து வறுத்துக்கோங்க. ரவை லேசாக செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஓரளவு நல்லா ஆறினதும் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு அதிகமாக புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை சேமியா ரெண்டுமே நல்லா ஊறிருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடிசை துருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியலை, 1 மீடியம் சைஸ் கேரட் பொடிசை துருவினது, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் நல்லா எல்லா பக்கமும் பட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது சுட்டெடுக்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி சேமியாவை தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நல்லா ஒரு பெரிய பால் மாதிரி நம்ம கலந்து எடுத்த மாவு உருட்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சேமியாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வேகிறதுக்கு 2-3 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கிரீன் சட்னியோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.